Baker Circle presents eggless online and physical baking classes. For placing birthday and party orders, breads, muffins and other bakes, contact me at 709-2252-826. Welcome to our channel, Mother's Countless Recipe. Romanala na vandu or pizza recipe, adu enoda manna adupula adu vandu pizza bake pannona aasa pattenden. So adu da innikku try pannirken, adu da ungalku kaamikiren. Pudusa en channel la paakravaa, en channel like panni, share panni, subscribe pannunga. And bell icon click pannelna na podra pudhu videos la ungalku notification varum. பிஸா பேஸுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே 1 கப் மைதா எடுத்துட்டுருக்கேன், 1 கப் வீட் ஃப்ளார் எடுத்துட்டுருக்கேன், 1/4 கப் வந்து ரவை எடுத்துட்டுருக்கேன். அதில் 3/4 டீஸ்பூன் வந்து ட்ரை இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் போட்டிருக்கேன், 3/4 கப் வாட்டர் விட்டுருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன் ஹனி அண்ட் 1/4 டீஸ்பூன் சால்ட். ஸோ அதெல்லாத்தையும் ஸ்டாண்ட் மிக்சரில் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் 1/4 மணி நேரம் அதை மூடி வச்சிடணும், அது ரைஸ் ஆகிற வரைக்கும். ஸோ இப்போ டோ வந்து நான் பிசைஞ்சு 1-45 மினிட்ஸ் ஆகுது, வச்சு மூடி வச்சுருக்கேன். இது அப்படி டபுள் சைஸ் ஆகிருந்தது, அதை இப்படி நல்லா இதை அப்படி ப்ரெஸ் பண்ணிடணும். ஏன்னா அந்த கேஸை ஃபுல்லாக நம்ம ரிலீஸ் பண்ணிடுறோம். இப்போ ஒரே ஒரு பிஸா பேஸை குக் பண்ணிவிட்டு மேலே டாப்பிங் வச்சு காமிக்கிறேன். மிச்சத்தை அடுத்த பிஸாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதுக்குள்ள நான் அங்க அடுப்பு மேல கல்ல வச்சிருக்கேன் சுட வைக்கிறதுக்கு. நம்ம எப்படி அவன்ல ப்ரீ ஹீட் பண்ணுவோமோ அந்த மாதிரி அங்க தோசை கல்ல வச்சிருக்கேன்னா, அதை ஒரு வாட்டி உங்களுக்கு காமிச்சுடுறேன். இதுல குயர் அவையா போட்டுக்கிறேன்னா, பிஸாக்கு உண்டான மாவு எடுத்து நம்ம கையாலேயே இப்படி இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து கொஞ்சம் திக்காக வச்சுட்டு சென்டரை வந்து நல்லா தின்னா வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு தகுந்தாப்புல நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அந்த மாவை. ஸோ இந்த சைஸுக்கு நான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை கொஞ்சம் முதல்ல பிஸா பேஸை நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ 4 கால இப்படி ப்ரிக் பண்ணோம், அப்போ தான் நல்லா உள்ள வரைக்கும் இது வேகும். ஸோ இதப்போ நம்ம பேஸை 1-5 மினிட்ஸ் குக் பண்ணிடலாம். மேலே பாருங்க, இந்த பேஸ் குக் ஆகிடுது, மேலே நல்லா பபுள்ஸ் வந்திருக்கு பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு குக்கான போகிறோம், ஏன்னா நம்ம திருப்பியும் வேற வைக்க போகிறோம். ஸோ திருப்பியும் போட்டிருக்கேன்னா
பண்ணோம்னா குக்க ஆயிடுது இந்த சைடு இது பாருங்க சோ இப்போ இது மேல டாப்பிங்ஸ் போட்டு பிட்சா பேஸ் நல்லா குக்க ஆயிருக்கு இப்போ இதல ஒண்ணுங்கற பிட்சா சாஸ் போடுறேன் நீங்க ஓனனா சாஸ்க்கு பதில மேயோ கூட போட்டுக்கலாம் இல்ல வெறும் டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாம் பிட்சா சாஸ் வேண்டானா உங்களுக்கு ஓனனா இன்னும் கொஞ்சம் தின்னா கூட நீங்க பிட்சா பேஸ் இட்டுக்கலாம் சோ பானியன்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம் நீங்க ரேண்டமா எந்த டாப்பிங் உங்களுக்கு பிடிக்கறதோ மஷ்ரூம்ஸ் சேர்த்துக்கலாம் ஏதோனா உங்களுக்கு உங்க டேஸ்ட் பிரெஃபரன்ஸ் தான் இப்ப கேப்சிகம் ஆட் பண்றேன் கொஞ்சம் கார்ன் போட்டுக்கலாம் இது வந்து நான் தோசை கல்ல வெச்சு காமிச்சிருக்கேன் பிட்சா ஸ்டோன் இருக்கறவா பிட்சா ஸ்டோன கூட வெச்சு இந்த மாதிரி வுட் ஃபயர் பிட்சா பண்ணிக்கலாம் அடுத்து ஒண்ணு பிட்சா ஸ்டோன்ல பண்ணி காமிக்கிறேன் சோ இப்போ வந்து ஹோம்மேட் மொசரெல்லா சீஸ் துருவி போட்டுடலாம் அது மேல கொஞ்சம் ஹெர்ப்ஸ் போட்டுடலாம் முதல்ல சீஸ் போட்டுட்டு அப்புறம் ஹெர்ப்ஸ் போடு ஹோம்மேட் மொசரெல்லா சீஸ் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு நான் எப்படி பண்ணோன வீடியோல சோ அந்த சீஸ் தான் எடுத்துட்டு இருக்கேன் இதுக்கு இப்ப நீங்க ஓனனா ஆலிவ்ஸ் போட்டுக்கலாம் ஆலபினோஸ் போட்டுக்கலாம் சன் ட்ரை டொமேட்டோஸ் போட்டுக்கலாம் சோ டாப்பிங் இஸ் எக்ஸ்க்ளூசிவா நீங்க எப்படி ஓனமோ டேஸ்ட்க்கு தகுந்தாப்புல பண்ணிக்கலாம் கொஞ்சம் மேல ஹெர்ப்ஸ் என் பசங்களுக்கு கொஞ்சம் பிரி பிரி சீசனிங் பிடிக்கும் சோ அதனால மேல பிரி பிரி சீசனிங்ஸ் ஸோ இப்போ இதை ரெடி பண்ணியாச்சு இதை திருப்பியும் நம்ம இப்போ அந்த வுட் ஃபயர் அடுப்புக்கு மேலே நம்ம வச்சு இதை பேக் பண்ணலாம் ஸோ அடுப்பு இன்னும் எரிஞ்சுன்னு இருக்கு போட்டுட்டும் ஸோ அந்த சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் இதை அப்படியே மூடி வச்சுடலாம் நம்ம ஒரு 5 to 8 minutes பாருங்க இப்ப நல்லா எப்படி சீஸ் எல்லாம் ஃபுல்லா மெல்ட் ஆயிருக்கு எப்படி சைடுல இருந்து இது வருது பாருங்க இது இந்த பபிள்ஸ் வருது நல்லா குக்க ஆயிக்க இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் வைக்கலாம் சோ இப்ப பாருங்க வுட் ஃபயர்ட் பிட்சா ரெடியா இருக்கு வாசனை பயங்கரமா துக்குறது உங்களால முடிஞ்சதுனா இந்த மாதிரி ஒரு சின்ன அடுப்பை வச்சுட்டு மொட்டை மாடியிலயோ இல்ல உங்க பால்கனிலயோ ட்ரை பண்ணலாம் இதோட டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும் ரொம்ப வாசனையா இருக்கு ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கு ஸோ வுட் ஃபயர் பிட்சா ரெடி ஆயிருக்கு ஸோ நான் அப்போ என்னோட பில்ட் இன் அவனில்
பிஸா ஸ்டோனை வச்சு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு பேஸை இதிலேயே குக் பண்ணிட்டேன் ஒரு 5 மினிட்ஸு. அதுக்கு மேலே டாப்பிங்கை போட்டு 200 டிகிரி சென்டிகிரேட்டில் ஒரு 5 to 7 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பிஸா ஸ்டோன் கிடைக்கிறது உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து அவனுக்குள்ளே வைக்கணும்னா பிஸா ஸ்டோனில் வச்சு கூட இந்த மாதிரி பிஸா பண்ணலைன்னா நல்லா உங்களுக்கு ஒரு ஹீட்டு ஸ்டோன்லேருந்து நல்ல ஹீட் ரீட்டைன் ஆகும். அந்த ஹீட் ரீட்டைன் ஆகிறதுனால உங்களுக்கு பிஸா வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் அண்டு சீஸும் நல்லா மெல்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு கடையில் வந்து கிடைக்கிற மாதிரி பிஸா சாப்பிட்றச்சே உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் இருக்கும். ஸோ இந்த பிஸா ஸ்டோன் எல்லா கடையிலையும் கிடைக்கிறது. ஸோ இதை யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு நல்லா பேக்கா பிஸா. வாட்சிங் மை சேனல். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா கன்சிடர் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் சப்போர்ட் மை சேனல். புதுசாக பார்க்குறவா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.